வணக்கம். திருகிரையருள் சேனலுக்கு அனைத்து ஆன்மீக அன்பர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நமது பதிவிலே நாம் 108 வைணவ திவ்ய தேசங்களுள் 38வது திவ்ய தேசமாக விளங்கும் திருவள்ளக்குளம் அருள்மிகு அண்ணன் பெருமாள் ஆலயத்தின் சிறப்புகளை காணவுள்ளோம். இந்த திருத்தலத்தில் அருளக்கூடிய மூலவர் திருநாமம் அண்ணன் பெருமாள். இவருக்கு கண்ணன் நாராயணன் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. இவர் கிழக்கே திருவக மண்டலம் காட்டியபடி என்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இங்கருளக்கூடிய உற்சவ திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள். இங்கருளக்கூடிய தாயார் அலர்மேல் மங்கை நாச்சியார். அவருடைய உற்சவ திருநாமம் பூவார் திருமகள். இங்கமைந்துள்ள தலவிருட்சம் வில்வமரம் மற்றும் பரசுமரம். இங்குள்ள விமானம் தத்துவ யோதக விமானம். தீர்த்தம் வெள்ளக்குள தீர்த்தம். இந்த திருத்தலத்துடைய புராண பெயர் திருவெள்ளக்குளம் என்பதாகும். அருள்மிகு அண்ணன் பெருமாள் ஆலயம் அருள் புரியக்கூடிய ஊர் அண்ணன் கோவில். மாவட்டம் நாகப்பட்டினம். இப்பொழுது இந்த ஆலயத்துடைய தலவரலாற்றினை நாம் காண்போம். துண்டுமாறன் என்ற அரசனுக்கு ஸ்வேதன் என்ற மகன் இருந்தான். அவனுக்கு 9 வயதில் அகால மரணம் ஏற்படும் என வசிஷ்ட முனிவர் கூறினார். அரசன் தன் மகனை காப்பாற்ற முனிவரிடம் கேட்டார். அவர் திருநாங்கூரில் உள்ள பொய்கையில் நீராடி பெருமாளை வேண்டி தவம் இருந்தால் பலன் கிடைக்கும் என்றார். முனிவர் கூறியபடி ஸ்வேதன் குளத்தில் நீராடி வசிஷ்டர் கூறிய நரசிம்ம மிருத்யுஞ்சய மந்திரத்தை சீனிவாச பெருமாளின் முன்பாக 1 மாத காலம் கூறி வந்தார். மனமிறங்கிய பெருமாள், ஸ்வேதா, நரசிம்ம மந்திரத்தை தொடர்ந்து கூறியதால் நீ சிரஞ்சீவி ஆனாய். அத்துடன் யவனொருவன் இத்தலத்தில் 8000 தடவை இந்த மந்திரத்தை கூறுகிறானோ அவனுக்கு யமபயம் கிடையாது என கூறினார். வைணவத்தலத்தில் யமபயம் நீக்கும் தலமாக இது விளங்குகிறது. அதன் பிறகு ஸ்வேதனின் வேண்டுகோளுக்கு இணங்க இத்தலத்திலே பெருமாள் கோவில் கொண்டார் என வரலாறு கூறுகிறது. இப்பொழுது இந்த ஆலயத்துடைய சிறப்புகளை நாம் காணலாம். எம்பெருமானுடைய மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 வைணவ திவ்ய தேசங்களுள் இந்த திருவெள்ளக்குளம் அருள்மிகு அண்ணன் பெருமாள் ஆலயமாகப்பட்டது 38வது திவ்ய தேசமாகும். இப்பொழுது இந்த ஆலயத்துடைய பெருமைகளை நாம் காணலாம். மணவாள மாமுனிகளுக்கு பெருமாள் காட்சி கொடுத்த தலம் இந்த திருத்தலம். 12 ஆழ்வார்களில் திருமங்கை ஆழ்வார் 2 கோவில்களில் உள்ள பெருமாளைத்தான் அண்ணா என்று அழைத்து பாடியுள்ளார். 1 திருப்பதியில் உள்ள பெருமாளை, மற்றொன்று இத்தல பெருமாள். இத்தல திருப்பதிக்கு முன்பே இத்தலத்து பெருமாள் அண்ணா என பாடியதால் இங்குள்ள பெருமாள் திருப்பதி ஏழுமலையானுக்கு அண்ணனாகி விடுகிறார். எனவேதான் இங்குள்ள சீனிவாச பெருமாளின் திருநாமம் அண்ணன் பெருமாள் என்றும் இத்தலம் அண்ணன் கோவில் என்றும் வழங்கப்படுகிறது. திருப்பதியைப் போன்றே இத்தலத்திலும் பெருமாளின் நாமம் சீனிவாசன் ஆகும். அதே போல தாயாரின் நாமம் அலர்மேல் மங்கை என்பதாகும். திருமங்கை ஆழ்வார் இத்தலத்தை பூலோக வைகுண்டம் என்று பாடியுழிக்கிறார். திருப்பதியில் செலுத்த வேண்டிய நேர்த்திக் கடன்களை இங்குள்ள பெருமாளிடம் செலுத்தினால் அது திருப்பதிக்கு சென்று பெருமாளிடம் நேர்த்திக் கடனை செலுத்தியதற்கு ஒப்பாகும் என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். ஆழ்வாராக மாற்றிய அம்மன். இங்குள்ள குளத்தில் குமுத மலர்களை பறிக்க தேவமாதர்கள் வருவது வழக்கம். அப்படி வந்தபோது ஒரு மனிதனின் பார்வைப்பட்டு இவர்களில் குமுதவல்லி தேவலோகம் செல்லும் சக்தியை இழக்கிறாள். இதனை கேள்விப்பட்ட நீலன் என்ற பெயரில் படைத்தளபதியாக விளங்கிய திருமங்கை ஆழ்வார் இவளை திருமணம் செய்ய விரும்புகிறார். குமுதவல்லி தன்னை திருமணம் செய்ய பல நிபந்தனைகளை விதிக்கிறார். இவரும் நிபந்தனைகளை எல்லாம் நிறைவேற்றினார். கடைசியில் வைணவ அடியவர்களுக்கு அன்னம் பாலிக்கும் நற்செயலில் ஈடுபடச் செய்தார். இதை எரிந்த பெருமாள் மன்னனுக்கு காட்சி கொடுத்து திருமந்திரத்தை உபதேசித்து ஆழ்வாராக மாற்றினார். ஒரு மங்கையினால் ஆழ்வாராக மாறியதால் இவர் திருமங்கை ஆழ்வார் என அழைக்கப்பட்டார். குமுதவல்லி நாச்சியார் தனிசன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த திருத்தலமே குமுதவல்லி நாச்சியாரின் ஜென்மஸ்தலம் என்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். பெருமாளின் 108 திருப்பதிகள் ஒன்றான இந்த திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கக்கூடிய பெருமாள் சிவபெருமானுக்கும் ஸ்வேதனுக்கும் காட்சியளித்துள்ளார் என்பது மிகவும் சிறப்பான விஷயம். சிவபெருமான் இந்த திருத்தலத்திலே அமர்ந்து தக்ஷனுடைய யாகத்தை அழித்ததற்கான சாபத்தை போக்கிக் கொண்டார் என வரலாறு கூறுகிறது. இப்பேற்பட்ட சிறப்பினை உடைய இந்த அண்ணன் கோவில் அருள்மிகு அண்ணன் பெருமாள் ஆலயமாகப்பட்டது 7 மணி முதல் மதியம் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும். இந்த அற்புதமான இந்த ஆலயத்தை திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழி 4:10 திருமொழியில் 10 பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருப்பது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். திருநாங்கூரை சுற்றி 11 திவ்ய தேசங்கள் உள்ளன. அவற்றை திருநாங்கூர் திருப்பதிகள் என்று அழைப்பர். அந்த திருநாங்கூர் திருப்பதிகள் 11 இந்த அண்ணன் கோவில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் ஆலயமும் மிகவும் சிறப்பான ஒரு ஆலயமாகும். தையம்மாவாசைக்கு அடுத்த நாள் திருநாங்கூரை சுற்றியுள்ள 11 பெருமாள்களும் முக்கியமான ஆலயமான திருமணிமாட கோவில் என்ற ஆலயத்திற்கு எழுந்தருள்வர். அங்கு சென்று திருமங்கை ஆழ்வார் ஒவ்வொரு பெருமாளுக்காக 10 பாசுரங்களை பாடுவார். அவை அனைத்தையும் செவிமடுத்து கேட்டுவிட்டு அன்றிரவு அங்கேயே தங்கிவிட்டு அதற்கு மறுநாள் அங்கிருந்து புறப்பட்டு தங்கள் ஆலயத்திற்கு திரும்புவர்.
இதுவே இந்த ஆலயத்தில் மிகவும் சிறப்பான ஒரு விசேஷமாக கருதப்படுகிறது. இத்தலத்து பெருமாள் திருப்பதி சீனிவாச பெருமானுக்கு அண்ணன் என்பதால் திருப்பதியில் நடக்கும் அனைத்து விதமான திருவிழாக்களும் இங்கேயும் நடக்கும். திருப்பதியில் புரட்டாசி மாதத்தில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது போல இந்த திருத்தலத்திலும் புரட்டாசியில் பெருமாளுக்கு பிரம்மோற்சவம் நடைபெறுகிறது. வைகாசி முதல் 5 தேதிகளில் வசந்த உற்சவம் நடைபெறும். அதே போல ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமையில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருத்தலத்தில் இருந்திருக்கக்கூடிய தாயாரை அனைத்து வெள்ளிக்கிழமைகளிலும் பக்தர்கள் வழிபட்டால் வாழ்வில் செல்வச் செழிப்பு ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. இப்போ ஏற்பட்ட சிறப்பினை உடைய இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய பிரார்த்தனை ஸ்தலமாக விளங்குகிறது. இங்கு 60, 70, 80 கல்யாணங்கள் செய்து கொள்கிறார்கள். திருமணத்தடை நீங்கவும் யமபயம் நீங்கவும் இங்கு துலாபாரம் காணிக்கை கொடுக்கிறார்கள். இப்பேற்பட்ட சிறப்பினை உடைய இந்த திருவள்ளக்குளம் எனப்படும் அண்ணன் கோவில் அருள்மிகு அண்ணன் பெருமாள் ஆலயம் ஆகப்பட்டது. சீர்காழிக்கு தெற்கே நாகப்பட்டினம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் அண்ணன் கோவில் என்ற இடத்தில் அமைந்திருக்கிறது. நீங்களும் இந்த ஆலயத்திற்கு வந்து இத்தலத்து பெருமாளாகிய கண்ணன் நாராயணன் எனப்படும் அண்ணன் பெருமாளையும் இத்தலத்து தாயாராகிய பூவார் திருமகள் எனப்படும் மலர்மேல் மங்கை நாச்சியாரையும் வழிபட்டு வாழ்வில் சகலமான நலங்களையும் வளங்களையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த வேளையில் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இத்தலத்து பெருமாளை தரிசித்தால் திருப்பதி ஏழுமலையானை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதால் கண்டிப்பாக இந்த ஆலயத்திற்கு ஒருமுறை என வந்திருந்து இத்தல பெருமாளை தரிசித்து திருப்பதி பெருமாளை தரிசித்த புண்ணியத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். எங்களுடைய சேனலான திரு இறையருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்துவிடுங்கள். நன்றி. அருள்மிகு பூவார் திருமகள் எனப்படும் மலர்மேல் மங்கை நாச்சியார் சமேத அண்ணன் பெருமாள் திருவடிகளே சரணம், திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம், மணவாள மாமுனிகள் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.